படத்தில் நடித்த போது நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னனாக மாறி மன்னாதி மன்னனாக நடித்து இந்த மன்னாண்ட மன்னனாக ஆயிரத்தில் ஒருவனாக லட்சத்தில் ஒருவனாக கோடியில் ஒருவனாக நாம் மனித நேயத்தின் இலக்கணமாக மனிதாபிமானத்தின் பெட்டகமாக மக்கள் திலகமாக புரட்சி நடிகராக பொன்முள செம்மலாக புரட்சி தலைவராக உயர்ந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தான் சம்பாதித்த சொத்துக்களே இந்த இதை போன்ற ஏழை எளிய மக்கள் தான் என்று இந்த இளம் குழந்தைகளுடைய இவர்களுடைய இந்த உலகத்தில் யாருமே அனாதை இல்லை என்று இவர்களையெல்லாம் மறைவணைத்த அந்த அன்பு நெஞ்சம் அந்த மனித நேயத்தை நினைக்கின்ற வகையில் என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து இணைத்த இதயகனி விஜயனுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னோடிகளுக்கும் என்னுடைய வந்திருக்கக்கூடிய எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பு தம்பிமார்களுக்கும் அவர்களோடு இந்த இனிய நாளில் உண்மையில நெஞ்சம் வந்து கணக்கிறது. நான் மேலே வந்து பேசுவதை விட இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் தெய்வம் எங்கும் இல்லை, இதை போன்ற குழந்தைகள் உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கின்றான். இறைவன் அந்த இறைவனையே நேரே கண்டதை Oh, my God.
இன்னொன்னு இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய 59வது பிறந்த நாள். நான் பிறந்த நாள் கொண்டாடல, ஏன்னு கேட்டா ஆனா என்னுடைய ரசிகனும் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மன செம்மலுடைய ரசிகருமாகிய சீலிபுத்தூருடைய ஆனந்தராஜ் என்ற ஒரு தோழர் நம்ம இதயக்கனி விஜயன் மூலமாக இந்த இடத்தில், இந்த இல்லத்தில், இல்லம் என்று சொல்வதை விட மனித நேயம் உள்ள மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய உள்ளமாக இருக்கக்கூடிய உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய பிறந்த நாள் உன்னை கொண்டாடுறதை விட இது ஒரு பிரார்த்தனை நாள். அவருடைய ஆன்மா என்னை, அவர் வந்து ஆட்சி கட்டில் இருந்தபோது, அரியணையில் இருந்தபோது அவரை தேடி சென்று நான் அவரை அவர்கிட்ட எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காத, ஆனால் அவர் உண்மையான அவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட ரசிகன், அவருடைய உண்மையான ஒரு வெறியன். ஆனால் என்னுடைய கர்மா இந்த பிறவியில், என்னுடைய கர்மா அவருடைய கர்மா, அவரை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டிய நான் அவரை எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய கட்டத்திற்கு இங்கே மறைந்துவிட்ட முன்னாள் சபாநாயகர் ராஜாராமோட பையன் கூட வந்திருக்கார், அவருக்கு தெரியும், ராஜாராம் அவர்களுக்கு தெரியும், ஜேபிஆர் அவர்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு எம்ஜிஆரோட ரசிகன் என்று. கோட்டைக்கு சென்ற போது காலம் என்னை மக்களத்தில் எம்ஜிஆரிடம் இருந்து பிரித்தது. அவர் இந்த பூமியிலே மண்ணிலே இல்லாத போது அவருடைய ஆன்மா எங்கேயோ இருக்கிறது, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பார்க்கிறேன். ஒரு நாள் அவருக்கு மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய போது அந்த கூட்டத்திலே சென்று கலை உலகத்தின் சார்பில் ஒரு விழா நடத்திய போது அங்கே சென்று பேசினேன். அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்விரை உண்டு, இந்த மக்களத்தில் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மட்டும் தேய்விரை என்பதே இல்லை என்று சொன்னேன். உண்மையிலே அந்த ராமச்சந்திரனுக்கு தேய்விரை இல்லை என்பதை இன்று நான் பார்க்கின்றேன். ஆம், அவர் என்றைக்குமே வளர்கிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்த பிறகும் இன்றைக்கும் அவர் பெயரை சொல்லக்கூடியவர்கள் தான் ஆட்சியில் இருக்க முடிகிறது. அப்படிப்பட்ட அளவுக்கு அவர் இன்றைக்கும் தேயாத நிலாவாக, தேயாத சந்திரனாக இருக்கின்றார். அவருக்கு என்றைக்குமே வளர்பிறை என்பதை, அந்த வளர்பிறையின் அடையாளமாக உங்களை போன்ற இந்த குழந்தைகளை உங்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே நீங்கள் வாயிருந்தும் தவறு தவறாக பேசக்கூடிய மனிதர்களை பார்க்கின்ற போது நீங்கள் பேசாவிட்டாலும் கூட நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் பேச வேண்டாம், ஆனால் நீங்கள் எல்லாம் பாசத்தையும் வாசத்தையும் வீசக்கூடிய முல்லைகள், அந்த முல்லைகள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள், உங்களை போன்ற பிள்ளைகள் சொன்னதை போல உண்மையிலேயே சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்து விடாதே என்று அவர் பாடியதை போல உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க நினைக்கக்கூடிய, உண்மையிலேயே மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வது முக்கியமல்ல, அவனுடைய ஆன்மா நல்லவர்களாக இருக்க வேண்டும். உங்களை போன்ற குழந்தைகளை ஆராதித்து உங்களை ஆதரித்த அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு இன்றைக்கு அந்த ஆன்மா உங்களுடைய அருளால் என்னையும் சேர்ந்து இன்றைக்கு வாழ்த்து. ஒரு ராம ஆண்டனையிடம் வரப்பட்டிருக்கின்றேன், ஆனால் ராமா வரத்தார் ராம ஆஞ்சநேய பக்தனாக ராமா வரம் கொடு, ராமா வரம் கொடு என்று நான் இன்றைக்கு ராமா வரம் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த ஆன்மாவுக்கும், என்னை வரவழைத்த இதயக்கனி விஜயனுக்கும், ஆனந்தராஜுக்கும், என் குழந்தைகள் அனைவருக்கும், இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி.
திருப்பம் அதிகம் பாதத்துக்கு வந்துருங்க. நானும் இன்னும் மக்கள் தலை எம்ஜிஆரோட ரசிகன் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சொல்லுங்க, சினிமாவில் அவரோட படம் பார்த்து பார்த்தா சினிமாவில் அவரோட செட் எல்லாம் பார்த்து அவரோட பாட்டு பார்த்து எல்லாத்தையும் பார்த்துதான் நான் அப்படி வந்தேன். நான் சினிமா பாருங்க, மக்கள் தலை மின்சார பார்த்தா ஒவ்வொரு நடந்து வந்து அப்படி நின்று அப்படியே அப்படி ஒவ்வொரு போசி அவரை பார்த்து 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 ஒரு படத்தை அவரு என்னை கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் உன்னை உணர்ந்துட்டேன், என்ன ஒன் டைம் யாரோ பிடிச்சிட்டாங்க, நீ வான்னு கூப்பிட்டாரு. அப்ப நான் வரல, ஒரு இடத்துல இருக்கேன். ஒரு நாள் என்னை தேடி வருவனர், ஒரு நாள் என்னை தேடி வருவனர் உயிரோடு இருக்கும்போது. நான் உன்னை உணர்ந்துட்டேன், நீ என் ரசிக, நீ என்னோட பிரிய, நீ என்னோட, நீ என்னோட உன்னை வந்து ஒரு நகம கந்தசாமின்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட உன்னை பிடிச்சிட்டான், அவனை கட்சி விட்டே நீக்கிட்ட, நீ என்கிட்ட வந்துரு உணர்ந்துட்டேன். அவரு மேல போயிட்டார், ஆனா மனசுல இருக்கிறார். நல்லா நல்லா உனக்கு நல்லா அவர் பேர் ராமச்சந்திரன்.